சாதாரணமாக சிகரெட் பிடிப்பவர்கள் எல்லோரும் முடிய போகும்போது கீழே போட்டு மிதிக்கக்கூடிய சிகரெட் பட்ஸ் எவ்வளவு பெரிய சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு எல்லோருக்கும் தெரியறதில்ல. ஏன் சிகரெட் குடிப்பவர்களுக்கே அதனால சுற்றுச்சூழல் பாதிப்பு வரும்ன்ற விழிப்புணர்வு இல்லை. ஒரு சாதாரண சிகரெட் பட்ஸில் அப்படி என்ன சுற்றுச்சூழல் பாதிப்பு வந்துட போகுது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கான வீடியோ தான் இது. மிதித்து தூக்கி போடக்கூடிய சிகரெட் பட்ஸ் தான் உலகில் உள்ள கடற்கரையில் நிறையக்கூடிய குப்பைகளில் முதன்மையானதாக இருக்கு. கடற்கரையிலிருந்து சேகரிக்கப்படக்கூடிய பிளாஸ்டிக் பைகள், உணவுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பாட்டில்கள் இவைகளை விட அதிகமாக சிகரெட் பட்ஸ்கள் தான் சேகரிக்கப்பட்டிருக்கு. இதுவரை உலகில் உள்ள கடற்கரைகளில் 6 கோடி சிகரெட் பட்ஸ்களுக்கும் மேலே சேகரிக்கப்பட்டிருக்கு. அது ஒரு சின்ன குப்பை தான் எல்லோரும் நினைக்கலாம், ஆனால் அதோட எண்ணிக்கை ரொம்ப அதிகம். ஆமாம், இந்த உலகத்தில் ஒரு நிமிஷத்தில் ஏறக்குறைய 1 கோடி சிகரெட்டுகள் விற்கப்படுது. அதே போல 1500 கோடி சிகரெட்டுகள் ஒரு நாளைக்கு விற்கப்படுது. ஒரு வருடத்தில் 500,000 கோடி சிகரெட்டுகளுக்கும் மேல் உருவாக்கப்பட்டு பயன்படுத்தப்படுது. இதிலிருந்து வேஸ்டாக வரக்கூடிய சிகரெட் பட்ஸ் மட்டும் 3,00,000 கோடிக்கும் மேல் இருக்கு. அதோட வெயிட் 1,00,000 கோடிக்கும் மேல். இவ்வளவு சின்ன குப்பை உலகம் பூரா கணக்கெடுக்கும் போது அதோட எண்ணிக்கை மிகவும் அதிகமாக இருக்கு. இந்த சிகரெட் பட்டில் அப்படி என்ன இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இந்த பட்டில் இருக்கிறது ஒயிட் காட்டன் மாதிரி இருக்கலாம், ஆனால் அது ஒயிட் காட்டன் கிடையாது. அது செல்லுலோஸ் அசிட்டேட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பிளாஸ்டிக்கால் ஆன நார் பொருள். இது நூலை விட மிகவும் மெல்லியதாக இருக்கும். ஒரு சிகரெட் பட்டில் 12,000க்கும் அதிகமான இந்த பிளாஸ்டிக் நார்கள் பயன்படுத்தப்படுது. இந்த பொருள் மக்குவதற்கு குறைந்தது 15 வருஷத்திலிருந்து 20 வருஷத்துக்கும் மேலாக எடுத்துக்கொள்ளுது. இந்த பிளாஸ்டிக் நார்களால் ஆன சிகரெட்டுகள் 2000 வருஷத்தின் ஆரம்பத்திலிருந்து தான் அதிகமாக பயன்படுத்தப்பட ஆரம்பிக்கப்பட்டது. இப்பொழுது இதோட எண்ணிக்கை மிகவும் அதிகமாக இருப்பதால் தான் இது சுற்றுச்சூழலை ரொம்ப பாதிக்குது. சிகரெட்டில் 4,000க்கும் மேலான வேதிப்பொருட்கள் இருந்தாலும் இந்த சிகரெட் பட்ஸ்களில் ஆர்சனிக் மற்றும் லிட் போன்ற ஆபத்தான வேதிப்பொருட்கள் இருக்குது. இது நீரில் கலக்கும் போதும் விலங்குகள் சாப்பிடும் போதும் அவைகளுக்கு ஆபத்தானதாக முடியுது. இப்படி சுற்றுச்சூழலுக்கே இவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தும் போது இதை பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றத நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அமெரிக்கா போன்ற நாடுகளில் இது பற்றிய விழிப்புணர்வு மக்களிடமும் அரசாங்கத்திடமும் ஏற்பட்டதால இப்பொழுது இந்த பட்ஸில் பிளாஸ்டிக் நார்களை தவிர்த்து மக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தணும்னு சிகரெட் கம்பெனிகளுக்கு பரிந்துரைக்கப்படுது. இந்தியா போன்ற நாடுகளில் மற்ற குப்பைகளைப் போல சிகரெட் குப்பைகளையும் சேகரித்து நீக்குவதற்கு போதுமான விழிப்புணர்வு மக்களிடமும் அரசாங்கத்திடமும் இல்லை. சீனா தான் சிகரெட் பயன்படுத்துவதில் முதல்ல இருக்கு. உலகத்தில் விற்கக்கூடிய சிகரெட்டுகளில் 1/3 இங்கே தான் விற்கப்படுது. அதனால தான் சிகரெட் ஃபில்டர்னால உருவாகக்கூடிய குப்பைகள்லையும் முதலிடத்தில் இருக்கு. சிகரெட் பயன்படுத்துவதை உடனே முற்றிலுமாக நிறுத்த முடியாவிட்டாலும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துக் கொள்ளலாம். அதே போல சிகரெட்டுகளை உருவாக்கும் கம்பெனிகளும் ஃபில்டரில் சீக்கிரமாக மக்கக்கூடிய பொருட்களை கொண்டு உருவாக்கணும்னு கோரிக்கை சுற்றுச்சூழல் ஆர்வலர்களால் வைக்கப்படுது. சுத்தமான சுற்றுச்சூழல் நமக்கு மட்டுமல்ல, அது அடுத்த தலைமுறைக்கும் வேண்டும் என்ற உணர்வோடு உருவாக்குபவர்களும் பயன்படுத்துபவர்களும் நடந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஆரோக்கியமான அடுத்த தலைமுறையை உருவாக்கும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.